ஆஸ்திரேலியா குதிரான சென்னை சேப்பாக் மைதானத்தில் இந்தியனை விளையாடிய உலகக்கோப்பை தொடரின் போட்டியில் இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, ஸ்ரேயா சேரன் மூன்று பேருமே டக் அவுட் ஆகி வெளியேறினர். பந்து விஷயம் பொறுத்தவரை ஜடேஜா, குல்தீப், அஸ்வின் ஸ்பின் பவுலர்கள் சிறப்பான பந்து விஷயப்படுத்தி குரூசியல் விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் ஆஸ்திரேலிய அணி 200 ரன்களுக்குள் சுருண்டது. குறிப்பாக ஆஸ்திரேலிய அணியின் கீ பிளேயர்களின் விக்கெட்டை கூட இந்திய அணி பவுலர்கள் அசால்ட்டாக வீழ்த்தினர். ஒரு உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இப்படி அடிவாங்குகிறது என பார்க்கையில் இந்திய அணியின் பவுலிங் யூனிட் பலமாக இருப்பதை நினைத்தால் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் பேட்டிங்கில் மூன்று பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ரோஹித் சர்மா அவுட்டான ஹேசல்வுட் வீசிய பந்து நிச்சயமாக எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கும் கடினமான பந்தாகும். ஆப் சைடில் கிட்டத்தட்ட போர்த் ஸ்டம்ப் லைனையும் தாண்டி வெளியே பிச்சான பந்து லக்ஷம்பை தாக்கும் அளவிற்கு சம ஸ்விங்கான பந்தாக வந்தது. ஆனால் இஷான் கிஷான் ஸ்ரேயா சையர் அவுட் ஆன விதம் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் எதிர்கொண்ட முதல் பந்தையே இஷான் கிஷான் அட்டாக் ஆட நினைத்தது பிரச்சனை இல்லை. ஆனால் பந்து வீசுவது யார் என்பதிலும் பந்து ஆப் சைடு பக்கம் வீசப்பட்ட பட்சத்தில் பின்னால் இரண்டு ஸ்லிப் ஃபீல்டர்கள் நின்றிருப்பதையும் இஷான் கிஷான் கவனித்திருக்க வேண்டும். அதே போல ஸ்ரேயா சையர் அழுத்தமான சூழலில் அவசரப்பட்டதும் தவறு என கூறலாம். மேலும் இப்படி விக்கெட்டுகள் வேகமாக விழுந்த பட்சத்தில் ஐசிசி உலகக்கோப்பை போட்டிகளின் அடிப்படையில் அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய அணியின் டாப் ஆர்டர் சொதப்பியுள்ளது. அதன்படி கடந்த 2019 ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்திலும் இதே நிலைதான். இப்போது மீண்டும் ஒரு முறை டாப் ஆர்டரானது சொதப்பியுள்ளது. மேலும் அந்த போட்டியில் ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆன பட்சத்தில் கடந்த 1983 வருடம் நடந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக இந்த உலகக்கோப்பை போட்டியில் ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆகியுள்ளனர்.